Greetings from SS, Class 9, Science, Unit 20, Organ System in Animals, Part 2C, Human Excretory System. In the lesson, உங்களுக்கு learning objectives are define the terms digestion, excretion and reproduction, understand the various parts of the alimentary canal and the process of digestion, understand the role of enzymes in the process of digestion, know the organs involved in the process of excretion, understand the role of skin in excretion, understand the parts and the functions of excretory system, learn the functions of male and female human reproductive system. இதெல்லாம் உங்களுக்கு learning objectives ஆ கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடோட லிங்க்கும் ICT corner லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த யூனிட்டுக்கான கைடும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனே அதில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். கான்செப்ட் மேப். இந்த லெசனில் உங்களுக்கு டோட்டலாக 3 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் பாடியில் டோட்டலாக 11 ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. அந்த 11ம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆனால் தான் அந்த ஹியூமன் பீயிங் வந்து எந்த குறைபாடும் இல்லாமல் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு போக முடியும். இப்போ நம்ம இதில் ஏற்கனவே வந்து ரெஸ்பிரேஷனுங்கிற ஆர்கன் சிஸ்டமை 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிட்டோம். 9th ஸ்டாண்டர்டில் டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறத 3 டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. இதில் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறதுல 2 செட்டு இருக்குது. ஒன்று வந்து அலிமெண்ட்ரி கெனால், அந்த டைஜஷன் வந்து மவுத்தில் ஸ்டார்ட் ஆகி ஆனஸில் முடிகிறது. அடுத்தது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கிளாண்டு, இந்த ரெண்டும் தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதுக்கு நம்ம 4 வீடியோஸ் போட்டுட்டோம். இப்போ நம்ம எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்ங்கிறத பார்த்துட்ருக்கோம். இப்போ ஹியூமன் பாடியில் கிட்னி மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின், அடுத்தது ஹேர், நம்மளோட நெயில், இது எல்லாமே வந்து எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் தான். இதில் நம்ம ஸ்கின்ங்கிறத பார்த்துட்டோம். இப்போ கிட்னிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸ்கின் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோம். அடுத்தது இந்த கிட்னியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான் எப்படி இருக்குங்கிறதுக்கு வீடியோ போட்டுட்டோம். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன், எப்படி வந்து யூரின் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படிங்கிறது வந்து இந்த வெர்டிப்ரல் காலம் அப்படி முதுகெலும்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து டார்சல்னு சொல்லக்கூடிய நம்மளோட முதுகுப்புற வாலில் வந்து அது ஜாயிண்டாக இருக்கும். இதுதான் வந்து கிட்னி. 2 கிட்னி இருக்கும். இது வந்து அவரை விதை வடிவத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்து செகண்ட் பார்ட் வந்து யூரிட்டாரினரி பிளாடர், சொட்டு சொட்டாக இந்த இடத்துல வந்து ஃபில் ஆகும். இது ஃபில் ஆன உடனே இங்கேருந்து நமக்கு வந்து அந்த நர்வ்ஸ் மூலமாக வந்து பிரெயினுக்கு போகும். அப்போ அந்த பிரெயின் வந்து நமக்கு சிக்னல் கொடுத்து யூரினை பாஸ் பண்ணணுங்கிற ஒரு உணர்வை கொடுத்து யூரித்ரா மூலமாக வெளியில் வரும். இதுதான் வந்து நம்ம யூரினரி சிஸ்டம், அப்படி இல்லைன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம்னு சொல்கிறோம். இது முக்கியமான ஒரு பார்ட். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நைட்ரஜன் வேஸ்ட்டு ஃபுல்லாக இதில் தான் வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் இந்த கிட்னிங்கிற பார்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து 3 பார்ட் இருக்குது. இது வந்து அட்ரினல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாண்டு வந்து ஒரு கேப் மாதிரி மேலே இருக்குது. இப்போ இந்த பார்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள பார்ட்டை ஃபுல்லாக நம்ம மெடுலா அப்படின்னு சொல்லிவிடுவோம். இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த குழிவாக ஒரு பார்ட் இருக்குது, அதை தான் நம்ம ஹைலம்னு சொல்லுவோம். அந்த குழிவான பகுதியில் 3 டியூபு போகும். ஒன்று வந்து ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஆர்டரி, இன்னொன்று ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த வெயின், அடுத்தது இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய அந்த பெல்விஸ். இந்த 3 வந்து இந்த குழிவான பகுதியில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஹைலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்மளோட நெஃப்ரான் அப்படிங்கிறது தான் வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பில்டிங் பிளாக்ஸ். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும்னா எப்படி செங்கல் சேர்த்து சேர்த்து வச்சு நம்ம கட்டுறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன நெஃப்ரான்ஸ் எல்லாம் தான் சேர்ந்து யூரினை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நெஃப்ரான்ஸ் எல்லாம் இந்த இது உள்ளே இருக்கும். அப்போ கார்டெக்ஸுங்கிற பார்ட்லேயும் நெஃப்ரான் இருக்கும், அடுத்ததான் இந்த மெடுலாங்கிற பார்ட்லேயும் நெஃப்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு நெஃப்ரானை மட்டும் எடுத்து நமக்கு இங்கே பிக்சர் காட்டியிருப்பாங்க. மாதிரி நம்ம உடம்புல வந்து ஒவ்வொரு கிட்னிலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிட்னியில் 1 மில்லியன் இருக்கும், இன்னொன்றில் 1 மில்லியன் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லேக்ஸ் இருக்கும். இப்போ நெஃப்ரான் அப்படிங்கிறத 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ரீனல் கார்பசுல். கார்பசுல் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த பவுமன் கேப்சூல், இந்த கிளாமருலா அப்படிங்கிறதும் சேர்ந்ததை தான் நம்ம வந்து ரீனல் கார்பசுல் இல்லைன்னா மால்பிஜியன் கார்பசுல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அஃபாரண்ட் ஆர்டியோல் அப்படிங்கிறது வரும். இங்கே வந்து சின்ன ஒரு அப்படியே சுண்டு சுண்டு ஒரு நூல்கண்டு மாதிரி இருக்கிறத தான் நம்ம கிளாமருலாஸ்ன்னு சொல்லுவோம். இது வெளியில் வர்றதை வந்து எஃபாரண்ட் ஆர்டியோல் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு, இங்கே தான் ஃபில்டர் ஆகும். இப்போ இந்த பிளட்டில் வருது இல்லையா, இந்த இடத்துல ஃபில்டர் ஆகும். இப்போ நம்ம அம்மா வந்து டீ வடிகட்டியில் டீ ஃபில்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த டீ வடிகட்டியில் வந்து ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் அந்த கப்பில் வந்து நமக்கு என்னென்ன கிடைக்கும், பால் இருக்கும், அப்புறம் வந்து சுகர் இருக்கும், வாட்டர் இருக்கும், அடுத்தது அந்த டீயோட அந்த சாறு இறங்கியிருக்கும். அப்போ அந்த திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் இந்த பாட்டில் இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் இந்த கிளாமருலாஸ் அப்படிங்கிற இந்த பாட்டில் வந்து உள்ளே போக முடியாத ஆர்பிசி, அப்புறம் வந்து டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், இதெல்லாம் உள்ளே போக முடியாது. அப்போ எதெல்லாம் உள்ளே வரும் அப்படின்னு சொன்னால், அமினோ ஆசிடு, குளுக்கோஸ், விட்டமின், சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட், இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி வடிகட்டி உள்ளே வந்துடும். அப்போ அந்த எப்படி உள்ளே வரும் அப்படின்னு சொன்னால், இந்த அஃபாரண்ட் ஆர்டியோல் வந்து சைஸ் பெருசாக இருக்கும். இந்த அஃபாரண்ட் ஆர்டியோலோட டியூப் வந்து சைஸ் சின்னதாக இருக்கும். அப்போ அதுலேயே வந்து ஒரு ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ அந்த ப்ரெஷர்னால தான் இந்த இடத்துல ஃபில்டர் ஆகுது. இதை தான் நம்ம வந்து ரீனல் கார்பஸுல் அப்படின்னு சொல்கிறோம், அப்படி இல்லைன்னா மால்பீஜியன் கார்பஸுல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி ஒரு பொதுவாக வந்து நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆர்டரி அப்படின்னு சொன்னால் நல்ல பிளட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பிளட்டு இப்போ இந்த இடத்துல வந்து வெயின், அதாவது இம்ப்யூரிட்டி, அசுத்தமான ரத்தம் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த ரெண்டும் வந்து இப்போ நம்ம கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து நம்ம பொருளை கடைக்காரங்கக்கிட்ட இருந்து வாங்குகிறோம், அதே சமயம் பணம் வந்து நம்மக்கிட்ட இருந்து அவங்கக்கிட்ட போகும். அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து பர்டிகுலராக கரெக்டாக ஒரு இடத்துல இருக்கும். என்ன தான் நம்ம இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டில் இருந்தாலும், அந்த கைகளுக்கு இடையே வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் பண பரிமாற்றம்ங்கிறது வந்து நம்ம டிஜிட்டல் மெத்தடில் கொடுத்தாலும் அந்த ஃபிங்கர் அந்த இடத்துல டச் ஆகும். அவங்க பணம் ஏறியிருக்காங்கிறத அவங்களும் டச் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அதே மாதிரி அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்டரியும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெயினும் அப்படியே கிளைகளாக அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து ஒரு இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும். அந்த இடத்த தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கேபிலரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த கேபிலரியில் தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிறது. ஆனால் மனித உடம்பில் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அப்படியே அந்த ரெட் கலர் பிளட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு அதே மாதிரி பிளட்டு வந்து வெளியில் வரும். இப்போ இதை வந்து உங்கள் புக்கில் வந்து ஆர்டரியை வந்து ரெட் கலர்லையும் வெயினை வந்து உங்களுக்கு ப்ளூ கலர்லையும் காமிச்சிருப்பாங்க. ஆனால் மனித உடம்பில் வந்து இந்த இடத்துல தான் பிளட்டு உள்ளே போயிட்டு அந்த கேபிலரிஸை தாண்டி வரும்போது இந்த பக்கமும் திரும்பி அதே எஃபரண்ட் ஆர்டியோவில் வெளியில் வருது. ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆர்டரியும் வெயினும் ஜாயிண்ட் ஆகிற இந்த கேபிலரி வந்து ரெண்டும் கலந்துருக்கும், ஆர்டரியும் இருக்கும் வெயினும் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஆர்டரியாக இருக்கும். இது வந்து ஒரு பார்ட். அடுத்த பார்ட் வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய இந்த பார்ட். இப்போ இந்த கிளாமர் உள்ளாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம ப்ராக்சிமல் கன்வொலுட்டட் டியூபிள் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ப்ராக்சிமல் அப்படின்னு சொன்னால் நியர், பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த யூடியூப்பில் இருக்கிறத வந்து லூப் ஆஃப் ஹென்லே அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த பக்கம் வர்றதுனால டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால டிஸ்டல் கன்வொலுட்டட் டியூபிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பார்ட்டில் தான் வந்து நமக்கு வந்து ரீஅப்சார்ப்ஷன் வந்து நடக்கும். அதாவது பொதுவாக வந்து மெக்கானிசம் ஆஃப் யூரினரி அப்படிங்கிறது மூணே ஸ்டெப்பில் நடக்க போது, அதை நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னாகும் அப்படின்னு சொன்னால் ஃபில்டர் ஆகும். இப்படி ஃபில்டர் ஆகிறது அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் மெடிக்கல் லைனில் ஒருவேளை நீங்கள் டாக்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து GFR அப்படின்னு சொல்லிட்டு கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ ரைட் சைடு கிட்னி வந்து எவ்வளோ ஃபில்டர் பண்ணுது, லெஃப்ட் சைடு கிட்னி எவ்வளோ ஃபில்டர் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிப்பாங்க. அப்போ அது வந்து 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம உடம்பு வந்து 125 ml வந்து ஃபில்டர் பண்ணும். அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 180 லிட்டர் வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நம்ம கிட்னிக்கு இருக்குது. ஆனால் நம்ம உடம்புலையே ரத்தம் பார்த்திங்கன்னா 5.5 லிட்டர் தான் இருக்குது. அப்படின்னா அப்போ எப்படி நடக்குது அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அதை தான் அந்த கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணி
வர்றதை திரும்ப வந்து இந்த பார்ட்டில் எல்லாம் ரீஅப்சர்வ் ஆகும். இப்போ இந்த இடத்துல வரும்போது சோடியம் அப்சர்வ் ஆகிடும், இந்த இடத்துல வரும்போது அமோனியா ஆசிடு, அப்படி என்னென்ன பார்ட், இப்போ வாட்டர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்தந்த பார்ட் வந்து அப்சர்வ் ஆகிடும். இப்போ உடம்புல வந்து பிளட் குளுக்கோஸ் வந்து 60 to 140 இருக்கணும், ஆனால் இப்போ சப்போஸ் 160 இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் இது வந்து இந்த இடத்துல வரும்போது அந்த குளுக்கோஸை அப்சர்வ் பண்ணிடும். அப்போ ரிமைனிங் வந்து அந்த குளுக்கோஸ், ஏன்னா இப்போ ஒரு குடத்தில் தண்ணி நிரம்பிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், திரும்பி அதில் ஃபில் பண்ண முடியாது. அப்போ அது தேவையில்லாததை யூரினில் வந்து வெளியேறிடும். அப்போ அந்த யூரினில் வந்து குளுக்கோஸோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ சம்டைம்ஸ் வந்து இப்போ நீங்கள் சம்மர் அப்படின்னு எடுத்துக்குவோம், சம்மர் டைமில் வந்து நம்ம உடம்புக்கு வாட்டர் அதிகமாக தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவோம், வாட்டரை வந்து அதிகமாக இதை உறிஞ்சி எடுத்துரும், அப்போ வெளியில் வரும்போது வாட்டர் குறைவாக வரும். வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வாட்டர் அதிகமாக தேவைப்படாது, அப்போ அதை விட்டுரும், அப்போ யூரினில் வந்து வாட்டரோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் போகும்போது, இல்லைன்னா நீங்கள் மெடிக்கல் லைனில் வந்து பிரிஞ்சு போய் படிக்கும்போது இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அந்த ப்ரெஷர் எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த இடத்துலேருந்து சோடியம் குளோரைடு இந்த பக்கம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் மேலே ஹையர் கிளாஸஸ் போக போக இன்னும் நல்ல டீட்டெயிலாக படிப்பீங்க. அப்படி போய் அந்த இந்த இடத்துல வந்து அப்சர்வ் ஆகுது. அப்போ முதல்ல ஃபில்ட்ரேஷன் ஆகுது, அடுத்தது அப்சர்வ் ஆகி இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து கலெக்ட் ஆகி வெளியில் போகுது. இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெக்கானிசம் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ நமக்கு ஏன் வந்து யூரின் வந்து வெளிர் மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போது எல்லோ கலரில் இருக்குது, சம்டைம்ஸ் சில பேருக்கு யூரின் வந்து ரெட் கலரில் போகுது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து யூரின் கல்ச்சர் டெஸ்ட்டு கொடுத்து பார்க்கும்போது நீங்கள் அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ கம்பேர் பண்ணும்போது நம்ம 90% வந்து நம்ம யூரினில் வாட்டர் இருக்கும், 22% யூரியா இருக்கும், 2% கிரியாட்டின், அமோனியா, யூரிக் ஆசிடு, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இப்போ அந்த கலருக்கு காரணம் வந்து பிக்மெண்ட்டு. இப்போ நம்மளோட பிளட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் ரெட் கலரில் இருக்குது, ஹீமோக்ளோபின் பிக்மெண்ட்டு தான் அதுக்கு காரணம். அந்த ஹீமோக்ளோபின் வந்து ஒரு சர்டைன் டேஸ் ஆன உடனே உடஞ்சி உடஞ்சி என்ன பண்ணணும்னு சொன்னால் லிவரில் போய் சேர்ந்துடும். அங்கே லிவரில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அது வந்து பைலிரூபினாக மாறும். அந்த லிவரில் போய் சேர்ந்தவுடனே என்ன தான் மாறுது, பைலிரூபினாக மாறுது. அதுதான் வந்து யூரோபிலின், யூரோபிலின் அப்படின்னு சொல்லி அது யூரினோட வெளியே வரும். அப்போ அந்த யூரோபிலினோட அளவு வந்து கூடிடுச்சுன்னு சொன்னால் நம்ம யூரின் வந்து எல்லோ கலரில் போகும். அப்போ யூரின் எல்லோ கலரில் போயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ லிவரில் ஏதோ குறைபாடு இருக்குது. அப்போ லிவரில் குறைபாடு இருந்தால் அதை என்ன சொல்லுவோம், ஜாண்டிஸாக இருக்கலாம், மஞ்சக்காமலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அப்போ கிட்டத்தட்ட கிட்னியை வச்சே பலவிதமான நோய்களை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், யூரின் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை எக்காரணத்தை கொண்டும் அடக்கவே கூடாது, டாய்லெட் சரியில்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அப்போ அந்த இடத்துல நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகும், அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அப்படியே பரவி கிட்னியை பாதிச்சு நாளைக்கு பின்னால் பல வருஷங்கள் கழித்து கர்ப்பப்பையை வரைக்கும் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன், த ப்ராசஸ் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் இன்க்ளூட்ஸ் த ஃபாலோயிங் 3 stages. மூணு ஸ்டேஜ் இருக்குது, கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன், டியூப்லார் ரீஅப்சார்ப்ஷன், டியூப்லார் செக்ரேஷன். முதல்ல வந்து ஃபில்டர் ஆகுது, அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் திரும்ப ரீஅப்சர்வ் ஆகுது, அப்புறம் டியூப்லார் செக்ரேஷன் ஆகிய அதில் வந்து யூரினா எப்படி வெளியில் போகுது அப்படிங்கிறது. இப்போ கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது, யூரின் ஃபார்மேஷன் பிகின் வித் த ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட் த்ரூ எபிதீலியல் வால்ஸ் ஆஃப் கிளாமருலாஸ் அண்ட் பவுமன்ஸ் கேப்சூல். இதில் ரியல் வால் அப்படிங்கிறது இருக்கும், அது மூலமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபில்டரை வந்து நம்ம கிளாமருலார் ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து எசென்சியல் நான் எசென்சியல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இதில் வந்து பிளட்டோட கலந்து அப்படியே ஃபில்டர் ஆகி வெளியில் வரும். இந்த ரெட் பிளட் செல், WBC இதெல்லாம் தான் ஃபில்டர் ஆக முடியாமல் இங்கேயே தங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம டியூப்லார் ரீஅப்சார்ப்ஷன்ங்கிறது இந்த பாட்டில் எப்படி நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். The filtrate in the proximal tubule consists of essential substances such as glucose, amino acid, vitamin, sodium, potassium, bicarbonates and water that are reabsorbed into the blood by a process of selective reabsorption. பார்ட்டில் தான் நிறைய சத்துக்கள் வந்து திரும்ப வந்து உறிஞ்சப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பார்ட்டில் எல்லாமே நீங்கள் இன்னமும் ஹையர் செகண்டரியில் மெடிக்கல் லைனில் போகும்போது இன்னும் நல்ல டீட்டெயிலாக படிப்பீங்க. அதில் வந்து குளுக்கோஸ், அமினோ ஆசிட், விட்டமின், சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட், வாட்டர் இதெல்லாம் ரீஅப்சர்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது டியூப்லர் செக்ரேஷன். சப்ஸ்டன்சஸ் சச் அஸ் ஹைட்ரஜன் அண்ட் பொட்டாசியம் அயன்ஸ் ஆர் செக்ரேட்டட் இன் டு த டியூபிள். இதெல்லாம் அந்த இடத்துல வந்து அந்த டியூபிளில் அப்படியே சுரந்து வரும். திஸ் டியூப்லர் ஃபில்ட்ரேட் இஸ் ஃபைனலி நோன் அஸ் யூரின். அதை தான் நம்ம வந்து யூரின் அப்படின்னு சொல்கிறோம், ஃபைனலாக வரக்கூடியதை. விச் இஸ் ஹைப்பர் டானிக் இன் மேன். ஹைப்பர் டானிக் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறத தான் நம்ம ஹைப்பர் டானிக்னு சொல்லுவோம். இப்போ ஒரு டம்ளரில் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டு முதல்ல ஒரு ஸ்பூன் உப்பு போடுறோம். அப்படியே கண்டினியூஸ் நம்ம அந்த சால்ட்டை போட ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த வாட்டரோட லெவல் வந்து கம்பேர் பண்ணும்போது அந்த சால்ட்டோட லெவல் வந்து மிக அதிகமாக இருக்கும். இப்போ வாட்டருக்கும் சர்க்கரை பாகுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ எதில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குன்னா, சர்க்கரை பாகில் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி தான் அந்த யூரினில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், அந்த நைட்ரோஜினஸ் வேஸ்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் இருக்கும். அதை தான் நம்ம வந்து ஹைப்பர் டானிக் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஹையர் கான்சன்ட்ரேஷனில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் யூரினாக வருது. ஃபைனலி இந்த யூரின் ப்ராசஸ் இன் டு கலெக்டிங் டப்ஸ் டு த பெல்விஸ் அண்ட் த்ரூ த யூரிட்டார் இன் டு த யூரினரி பிளாடர். இது எப்படி வெளியே வருது அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து கலெக்ட் ஆகி இந்த நெஃப்ரான்ஸில் ஒரு நெஃப்ரான்லேருந்து கலெக்ட் ஆகி கலெக்டிங் டியூபிள் வழியாக வெளியே வரும். அதிலிருந்து வெளியில் வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து நமக்கு மைனர் கோலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த மாதிரி நெஃப்ரான்லேருந்து வெளியில் வர்றதை ஃபுல்லாக வந்து மைனர் காலிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வரும். மைனர் காலிக்ஸ்லேருந்து கலெக்ட் ஆகி வர்றதெல்லாம் மேஜர் காலிக்ஸ்ன்னு சொல்லுவோம். மேஜர் காலிக்ஸ்லேருந்து கலெக்ட் ஆகி இந்த பெல்விஸ்க்கு வரும். இந்த பெல்விஸ் வழியாக இந்த யூரிட்டருக்கு வரும். யூரிட்டர்லேருந்து தான் அந்த யூரினரி பிளாடரில் போகும். அந்த பிளாடரில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் நரம்புகள் எல்லாம் வந்து ஒரு 300 to 400 அந்த பேக்கில் ஃபுல்லான உடனே பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பும். அப்போ பிரெயின் வந்து நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்து யூரினை பாஸ் பண்ண சொல்லும். இந்த யூரினரி பிளாடர் இஸ் ஃபுல், த யூரின் இஸ் எக்ஸ்பிளர்டு அவுட் த்ரூ த யூரித்ரா. யூரித்ரா மூலமாக வெளியேறுது. அந்த ப்ராசஸ் அந்த நிகழ்வுக்கு பேர் தான் அப்படின்னு பேர், மெக்டூரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லைனா யூரினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏ ஹெல்தி பர்சன் எக்ஸ்கிரெட்ஸ் 1 to 2 liters ஆஃப் யூரின் பெர் டே. ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு 1 to 2 liters யூரினை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 3 liters தண்ணி குடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, 2 healthy kidneys கண்டெயின் ஏ டோட்டல் ஆஃப் அபவுட் 2 million நெஃப்ரான்ஸ் இருக்குது, விச் ஃபில்டர் அபவுட் 170 to 180 liters வந்து ரீ அப்சர்வ் அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூட் 99% ஆஃப் பிளட் வால்யூம் அண்ட் ஒன்லி 1% ஆஃப் பிளட் ஃபில்டர்டு பிகம்ஸ் யூரின். இப்போ வந்து 100 liters நம்ம பிளட்டு வந்து யூரின் வருது அப்படின்னு சொன்னால், 99 liters பிளட் வந்து திரும்ப நம்ம உடம்புக்குள்ளேயே போயிடும். அந்த 1% தான் வந்து யூரினா வெளியில் வரும். டயாலிசிஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் கிட்னி அப்படிங்கிறத பார்ப்போம். வென் கிட்னிஸ் லூஸ் த ஏர் ஃபில்டரிங் எஃபிஷியன்சி, த எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் அண்ட் டாக்ஸிக் வேஸ்ட் அக்யூமுலேட் இன் த பாடி. இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஃபில்டர் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம அம்மா டீ போடும்போதே நமக்கு வந்து டீயில் கொஞ்சம் அந்த இது டீ தூள் கலந்துருச்சின்னு சொன்னால் நம்ம அதை எப்படி கசடு மாதிரி நினைக்கிறோம் இல்லையா. அப்போ அதே மாதிரி தான் அந்த கெட்ட பொருட்கள் எல்லாமே வந்து வீணாக போகக்கூடிய அந்த நைட்ரஜன்னு சொல்லக்கூடிய வேஸ்ட் எல்லாமே திரும்ப நம்ம உடம்புக்குள்ளே வந்துடும். அந்த கண்டிஷனை தான் நம்ம வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ ஃபார் திஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கிட்னி இஸ் யூஸ்டு டு ஃபில்டர் த பிளட் ஆஃப் பேஷண்ட். அப்போ பேஷண்ட்டோட பிளட்டை வந்து நம்ம சுத்தம் பண்ணணும். அப்படி சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணுறது தான் நம்ம டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த பேஷண்ட்டோட கையில் வந்து தான் பேஷண்ட்டோட ஹேண்டுன்னு எடுத்துக்கும். அந்த ஹேண்டில் வந்து இந்த மாதிரி ஆர்டரி அப்படின்னு இருக்கும், இதில் வெயின் அப்படின்னு இருக்கும். இந்த ரெண்டையும் வந்து இங்கே டியூப்பு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த டயாலிசிஸ் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த ரெட் கலர், இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலர்னு சொல்லக்கூடிய இந்த வெயின், வெயினில் வந்து ஸ்பெல்லிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. VAIN VEIN அது வந்து நரம்பு, இது வந்து அந்த இம்ப்யூரிட்டி பிளட்டை கொண்டு வரக்கூடியது. அப்போ அந்த பிளட்டு எல்லாம் இதுக்குள்ளே வந்து கிட்னி என்ன வேலை செய்யுமோ அது வந்து இந்த பாக்ஸ் வேலை செஞ்சு சத்துக்களை திரும்ப உறிஞ்சி கெட்டதை மட்டும்
வெளியில் அனுப்பிக்கிட்டே இருக்கும். அனுப்பிட்டு இந்த திரும்ப சுத்தமான பிளட்டை வந்து இந்த பக்கம் அனுப்பும் ஆர்டரிக்குள்ளே. இதை தான் நம்ம டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது சம்டைம்ஸ் டயாலிசிஸ்லேயே டூ டைப்ஸ் இருக்குது, அது ஹையர் கிளாஸஸில் போய் படிப்பீங்க. இது வந்து கையில் பண்ணுறது இல்லைனா கழுத்தில் பண்ணுவாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வயிற்றோட நம்ம இப்போ பார்த்தோம்ல லார்ஜ் இன்டெஸ்டைன் டைஜஸ்டிவ் பார்ட்டில் அந்த இடத்துல ஒரு டியூபை சொருகி விட்டுருவாங்க. இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கும், இங்கே வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கும், அந்த இடத்துல வந்து டியூபை சொருகி விட்டு அப்படியே அந்த வேஸ்டேஜை மட்டும் வெளியில் போகிற மாதிரியும் பண்ணுவாங்க. டயாலிசிஸில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. நம்ம டயாலிசிஸுங்கிறது வந்து இட்ஸ் டெம்பரவரி தான், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் அந்த நம்ம உடம்பு வந்து சாதாரணமாக ஃபாரின் பாடி வெளி உறுப்புகளை சின்னதாக ஏதாவது தன்னோடது இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே அது வெளியே தள்ள தான் முயற்சி பண்ணும். அதனால தான் மேக்ஸிமம் ரிலேஷன்கிட்ட வாங்கி கொடுப்பாங்க. ரெண்டு கிட்னியில் வந்து ஏதாவது ஒரு கிட்னி செயல்பட்டால் கூட நம்மளால் ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும். அதனால் கிட்னியை வந்து தானமாக கொடுக்கறதும் நல்லதும்பாங்க. ஆனால் கண்டிஷன் வந்து குட் கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆரம்பத்துலேருந்தே அதில் வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். தண்ணி நிறைய குடிக்கிறது, அதே மாதிரி இந்த பொட்டாசியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொட்டாசியம்ங்கிறது வந்து சாதாரணமாக இளநீரில் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வேணுங்கிறப்ப நம்ம இளநீர் குடிச்சிக்கிறது. இந்த மாதிரி அதே மாதிரி சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கண்ணுப்பிள்ளை செடி அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு 3 டேஸ்க்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த வாழைத்தண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதே சமயம் அதிகமாக சேர்த்தாலும் உடம்புல உள்ள சத்துக்கள் ஃபுல்லாகவும் அது வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கிட்னிங்கிற பார்ட்டு வந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த பார்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. பேஷண்ட் இஸ் செட் டு பி புட் ஆன் டயாலிசிஸ் அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் பியூரிஃபைங் பிளட் பை ஆர்டிஃபிஷியல் கிட்னி இஸ் கால்டு ஹீமோடயாலிசிஸ் வென் ரீனல் ஃபெயிலியர் கேனாட் பி ட்ரீட்டட் பை ட்ரக் ஆர் டயாலிசிஸ். ரீனல் அப்படின்னு சொன்னால் கிட்னின்னு அர்த்தம் மெடிக்கல் டேர்மில். அதை வந்து டயாலிசிஸ் மூலமாகவோ இல்லை ட்ரக் மருந்து மாத்திரைகள் மூலமாகவோ சரிப்படுத்த முடியலன்னு சொன்னால் த பேஷண்ட்ஸ் ஆர் அட்வைஸ்டு ஃபார் கிட்னி டிரான்ஸ்பிளேட்டேஷன். கிட்னியவே மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த டாக்டர் 1954 ஜோசப் இ முரே அண்ட் ஹிஸ் கலீக்ஸ்னால் கூட வேலை பார்க்குறவங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து பீட்டர் பென்ட் பிரிகாம்ங்கிற ஹாஸ்பிட்டல் பாஸ்டனில் USAல இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெண்டு ட்வின்ஸ் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ட்வின்ஸ் ரொனால்டு அண்டு ரிச்சர்டு அப்படிங்கிறவங்க. ரொனால்டு வந்து கொடுத்துருப்பாங்க, ரிச்சர்டு வந்து வாங்கியிருப்பாங்க. த ரெசிபியன்ட் ரிச்சர்ட் ஹெரிக் அண்ட் டைட் ஆஃப்டர் 8 இயர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷன். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் 8 இயர்ஸ் அவங்க உயிரோடு இருந்திருக்காங்க. எப்போ 1954. ஆனால் இன்றைக்கி நம்ம மெடிக்கலில் ரொம்ப அட்வான்ஸாக வந்ததுனால அந்த லாங் லைஃப் அப்படிங்கிறது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து நமக்கு வந்து கிட்னியை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ரூட் ஆஃப் யூரின் ஃப்ளோ ஃபஸ்ட்டு வந்து கிளாமருலஸ் அப்படிங்கிற பார்ட்டுக்கு வருது, அதை தான் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் சொல்கிறோம். அங்கேருந்து பவுமன் கேப்சூல்ஸ் அது வந்து ரிசீவ்ஸ் கிளாமருலால் ஃபில்ட்ரேட். அந்த கிளாமருலால் ஃபில்ட்ரேட்டில் உள்ளது ஃபுல்லாக பவுமன் கேப்சூல் வந்து அங்கேருந்து ஃபில்டர் ஆகுது. ப்ராக்சிமல் கன்வோலேட்டட் டியூப்பில் வந்து வாட்டர் குளுக்கோஸ் சோடியம் குளோரைடு இதெல்லாம் வந்து திரும்ப நல்ல சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சப்படுது. அண்டு டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங் லிம்ப் அதாவது இந்த ஹேர்பின் மாதிரி இருக்கக்கூடிய லூப் ஆஃப் ஹென்லே அதில் வந்து திரும்ப அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு சோடியம் அயான்ஸ் வருது. டிஸ்டல் கன்வெர்ட்டட் ரூப் டியூபிள் அப்படிங்கிறதுல குளோரைடு வாட்டர் திரும்ப ரீஅப்சார்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கலெக்டிங் டியூபிளுக்கு வந்து அதிலிருந்து உங்களுக்கு பார்ட் வரும், அது வந்து ஹையர் கிளாஸஸில் போய் படிப்பீங்க. இப்போ இங்கே வந்து கலெக்டிங் டக்ட் அப்படிங்கிற அந்த பார்ட்டுக்கு வருது, அந்த பெல்விஸ் அப்புறம் அந்த யூரிட்டார். அப்புறம் யூரிட்டாருக்கு வந்து யூரித்ரா மூலமாக அது வந்து வெளியேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் ஃபைனலாக வந்து எலிமினேஷன் ஆஃப் யூரின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் எக்ஸ்க்ரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறதுல கிட்னி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத, யூரினரி சிஸ்டம் அப்படிங்கிறதுல எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான், மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.